திமுகவை பாத்தீங்கன்னா ஒரே குறுநில மன்னர்கள் தான். ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஒரு குறுநில மன்னர்கள், அவங்க கீழே அவங்க பசங்க தான் இன்னைக்கு வந்து போட்டிடுறாங்க. தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலைமை. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய செயலாளராக இருந்தாலும் சரி, பேரூராட்சி செயலாளராக இருந்தாலும் சரி, உண்மையான தொண்டருக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு ரெண்டு தான். இன்னைக்கு தேமுதிகல ஐந்து வேட்பாளர்கள் நான்கு பேர், மூணு பேர் எக்ஸ் எம்எல்ஏ, சாதாரண குடும்பத்துல வந்தவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதே போல தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா அடிமட்ட தொண்டருக்கு தான் நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம். விருதுநகர்ல மட்டும்தான் கேப்டன் மகன் விஜய விருதுநகர் தான் கேப்டனின் சொந்த ஊர். எனவே அந்த மண்ணின் மைந்தனாக கேப்டன் கனவுகளை சுமந்து கொண்டு இன்றைக்கு விஜய பிரபாகரன் விருதுநகரில் இருக்கிறார். ஒன்றிய செயலாளருக்கு அண்ணன் எடப்பாடியார் வாய்ப்பு கொடுத்திருக்கார். திமுக இந்த மாதிரி கொடுப்பாங்களா? ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், வட்ட செயலாளர் கொடுப்பாங்களா? இந்த வரலாறு ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் சேரும். அந்த வரலாறின் காரணமாக பொய் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு நாங்க சொல்றோம், இந்த கூட்டணி மகத்தான கூட்டணி. நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று உறுதியாக ஆரணியில பட்டு பூங்கா அமைத்து தரப்படும் என்கின்ற வாக்குறுதியை தருகிறோம். அதே மாதிரி ஆரணியில நெல் கொள்முதல் ஒழுங்குமுறை வியாபார விற்பனை கூட கொண்டு வருவோம் அப்படின்னு தேர்தல்ல வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றல. உறுதியாக நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்ற உடனே நெல் கொள்முதல் ஒழுங்குமுறை கூடம் நிச்சயமாக விவசாய பெருமக்களுக்காக தருவோம் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். திண்டிவனம் செய்யாறு ஆரணி வழியா ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை நீண்ட நாளா இருக்கு. இன்னைக்கு நீங்கள் இவரை ஜெயிக்க வச்சே உங்கள் குரலாக டெல்லியிலே ஒலிக்கும் பொழுது அந்த ரயில் பாதையை உங்களுக்காக அமைத்து விவசாய பெருமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் திண்டிவனம் செய்யார் ஆரணி வழியாக உறுதியாக ரயில் பாதை திட்டத்தை கொண்டு வருவோம் என்கின்ற வாக்குறுதிகளையுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால வந்தவாசியிலேயும் சில பிரச்சனை இருக்கு. அங்க அரசு சார்பில் கோரை பாய் மண்டி அமைச்சு தந்தா சிறு குறு வியாபாரிகள் பண்ண முடியும். அந்த பாய் தொழிலை பெரிதுபடுத்தி வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். அதே மாதிரி விவசாய நிலங்களை அழித்து மேல்மா சிப்காட் திட்டத்தை கொண்டு வருவதை எதிர்த்த விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை பாய்த்திய திமுக அரசை மக்கள் சார்பாக நாம் வன்மையாக இந்த நேரத்தில் கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ற. மீண்டும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா அதிமுக தேமுதிக இணைந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி விவசாயிகளுக்கு உற்ற தோழராக, நண்பராக, பாதுகாவலராக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். எனவே நீங்க எல்லாரும் 19ஆம் தேதி போய் ஓட்டு போடுங்க. காலையிலேயே சீக்கிரம் போய் ஓட்டு போட்டுருங்க. இல்லைன்னா உங்க ஓட்டல்ல கள்ள ஓட்டா ஆளுங்கட்சி மாத்திரும். ஏன்னா இன்னைக்கு ஆட்சி பலம், அதிகார பலம், போலீஸ் பலத்தை கொண்டு இன்னைக்கு ஆட்சி வெறியில இருந்து கொண்டு பல விஷயத்தை அவங்க கையில் எடுக்க இருக்காங்க. அதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் காலையிலேயே போய் உங்க பொன்னான வாக்குகளை 19ஆம் தேதி வாக்குச்சாவடியிலே போட்டு அமோகமான வெற்றியை நமது வேட்பாளர் கஜேந்திரன் அவர்களுக்கு நீங்க எல்லாரும் தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.